வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் செய்கிற தொழிலை வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் செஞ்சாகணும். ஸோ இந்த பேண்டமிக் வந்து எப்போ சால்வ் ஆகும், எப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஃபஸ்ட் வேன்றாங்க, அதோட அவ்வளோதான் நினச்சோம். அதாவது லாஸ்ட் டைம் வந்தப்போ இது இந்த கோவிட் அப்படின்றது அவ்வளோதான் வந்துட்டு போய்டும்னு நினச்சோம். ஆனால் இதுக்கு செகண்ட் வேவ்னு ஒன்று இருக்குது, தேர்ட்னு ஒன்று இருக்குது, அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து வேவ்னு இருக்குது. அதையும் கடந்து வந்து நிறைய வேவ்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஸோ நம்மளுடைய பிஸ்னஸை அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்மார்ட்டாக மாற்றிக்கணும். அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சில விஷயங்களை நம்மளோட பிஸ்னஸில் நம்ம செஞ்சு தான் ஆகணும், நம்மளோட டே டு டே லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸை ஸ்மார்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இந்த பிஸ்னஸ் கான்செப்டில் உங்களால் டெய்லியுமே ஒரு 5000 ரூபீஸ் வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக ஒரு இன்கம் வந்து ஆவரேஜாக ஏர்ன் பண்ண முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய இ காமர்ஸ் சைட்ஸ் மூலமா தான் சேல்ஸ் ஆகுது ப்ராடக்ட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30% அளவுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இ காமர்ஸ் சைட்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து ஆன்லைனில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற பிஸ்னஸ் கிடையாது. ஸோ இது ஒரு ஆஃப்லைன் பிஸ்னஸ் தான். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ வெண்டிங் மிஷின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், க்ராசரி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் மில்க் இந்த மாதிரி நிறைய விதங்களில் இந்த வெண்டிங் மிஷின்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மிஷின்ஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த மிஷினோட ரேட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமைஸ்டு 30,000 ரூபா, 40,000 ரூபா, 50,000 ரூபா, 100,000 ரூபா இந்த மாதிரி விதவிதமாக வரும். ஏன் வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம், இதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கே ஒரு 10 பேர் 20 பேர் வந்து ஒரு அட் அ டைமில் கூடுறாங்க அப்படின்னா நம்மளால் சோஷியல் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா கடை நம்ம எப்படி வச்சுருப்போம், முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஒரு ஷட்டர் போடுற அளவுக்கு மினிமம் ஒரு 20 ஸ்கொயர் ஃபீட் அகலம் இருக்குமா, அந்த அளவுக்கு தான் நம்ம வச்சுருப்போம். அந்த அகலத்தில் எத்தனை பேர் நிற்க முடியுமோ அத்தனை பேர் தான் வந்து நிற்பாங்க, அவ்வளோதான் நம்ம கடை. ஒரு சின்ன 10 கடை கட்டிவிட்டு கூட ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபான்னு சொல்லிட்டு வாடகை விட்டுருவாங்க. அவங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடையோடுது அப்படின்னா கமர்ஷியலாக அதுக்கு ரெண்டெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி, அதே போல் கரண்ட் பில்லும் அதிகமாக வந்துட்டு வாங்கிடுவாங்க கமர்ஷியல் கரண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய சின்ன இடம் இருந்தாலும் அதை உடனே கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கு கடையாக விட்டுடுவாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனால தான் நம்ம ஊரில் சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஷாப்ஸும் மெயினாக வந்து லாக்டவுன்னாலே எதுக்கு நமக்கு ஷாப்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க, ஷாப்ஸோட டைமிங்கை குறைக்கிறாங்க அப்படின்னா இதுதான் மெயினான ரீசன். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வெண்டிங் மிஷின்ஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா க்ராசரி பொருள் அப்படின்றது எல்லாமே எல்லா ஐட்டமும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லா ஐட்டம்ஸும் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் முக்கியமான ஐட்டம்ஸில் பண்ணிடலாம், அதாவது பால். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சாட் ஐட்டம்ஸில் சமோசா, பீஸா, பர்கர், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸ், இது எல்லாமே உங்களால் வந்து இந்த மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின் மூலமா கொண்டு வர முடியும். ஸோ பீஸா வெண்டிங் மிஷின் அப்படின்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நம்ம வந்து என்ன ஃப்ளேவரில் நமக்கு வேணும், எக்ஸ்ட்ரா சீஸ் வேணும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம அந்த மிஷின்லேயே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பீஸா வந்து அந்த ட்ரெயில் வந்துடும். ஸோ அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு பிஸ்னஸ், அதே பிஸ்னஸ் தான் இப்போ நிறைய உங்களுக்கு விதமான பொருட்களை வந்து அது உள்ளே வைக்க முடியும். பீஸா மட்டும் இல்லாமல் பானிபூரி, இதே மாதிரி பானிபூரி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸு, சமோசா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். இப்போது அதை தான் வந்துட்டு இந்த மாதிரி க்ராசரி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் மில்க் அதில் கொண்டு வந்திருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபீஸ் கிட்ட உங்களுக்கு சேல்ஸ் ஆகுது, 20 ரூபா வந்துட்டு ஒரு இதுக்கு உங்களுக்கு லாபம், நீங்கள் ப்ராஃபிட் வைக்கிறீங்க அப்படின்னா கூட 2,000 ரூபாய்க்கு டேர்ன் பண்ண முடியும். இதில் மேன் பவருக்கு அவசியமே கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டாக் தீர ஃபில் பண்ணி வைக்கணும், உங்களோட மிஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செஞ்சு வைக்கணும், அந்த இடத்த கொஞ்சம் சானிடைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலே போதும். இப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து காஷியஸாக பண்ணுறோம் அப்படின்னாலே கவர்மெண்ட்டுக்கே தெரியும், ஓகே இவங்களால் வந்துட்டு மற்றவங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ ஒரு ஏடிஎம் கூட இருக்குது, ஏடிஎம் வந்து 10 மணியோடு மூடிடுவேன் யாருமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுலேயும் இல்லாமல் அது ஒரு மிஷின், நம்ம 1 பை 1 நின்று தான் போயிட்டு எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது. இப்படி இந்த கான்செப்ட் நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா நமக்கு 10 மணியோட கடையை மூடிட்டா நம்மளோட வியாபாரம் கிடையாது, இல்லை நமக்கு 144 போட்டாங்கன்னா நமக்கு வியாபாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யாரும் வந்து எடுத்துட்டு வர மாட்டாங்க.
அழகாக அவங்க லைனில் நின்று அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க பேமெண்ட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்றத பட்சத்தில் இந்த ஒரு டிசீஸ்க்குமே நம்ம வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் அங்கேயும் பிடிச்சி அடிச்சு பிடிச்சிட்டு நான் தான் முன்னாடி நின்னேன்னு சொல்லிட்டு ரேஷன் கடையில் சண்டை போடுற மாதிரிலாம் நம்ம போடக்கூடாது. ஸோ ஆக்சுவலாக என்ன போயிட்டுருக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிக்கும் வந்து கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் எல்லாராலையுமே பிழைக்க முடியும், எல்லாராலையுமே வாழ முடியும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில். ஸோ நம்மளும் வந்து ஒரு சிலது நம்ம வீட்டுக்கு எப்படி காய்கறி வாங்கி நம்ம சமைக்கணும்னு அர்ஜென்ட் படுறோமோ அதே மாதிரி தான் நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களும். ஸோ நமக்கு பின்னாடியே முன்னாடியும் இருக்கிறவங்க மனுஷங்க தான் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணோம் அப்படின்னாலே அந்த மிஷின் வச்சுக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வராது, நம்மளும் நம்மளோட திங்ஸை வாங்கிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக அந்த பிஸ்னஸை கொண்டு போகணும். ஜஸ்ட் நீங்கள் மானிட்டர் பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவும் பண்ண வேணாம். இன்கேஸ் மிஷின்ஸில் ஏதாவது ஒரு ஃபால்ட் வருது, ஏன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்றதுனால ஏதோ ஒரு காயின் மாட்டிடுச்சு ஒரு கேஷ் வரல அப்படின்னா மட்டும் நீங்கள் உங்களோட இன்வால்மெண்ட் இருந்தால் போதும், மற்றபடி எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து உங்களால் வச்சுக்க முடியும். க்ராசரி அப்படின்னா இப்போ கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, ஒரு 10 varieties ஆஃப் பருப்பு, 250 gram, 500 gram அந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, பட்டன் ப்ரெஸ் பண்ணால் 250 gram மட்டும் தான் அதில் கொட்டும். அவங்க கேரி பேக் எடுத்துகிட்டு அந்த கேரி பேக்கில் அதை போட்டுக்கலாம். 250 gram கடலைப்பருப்பு அப்படின்னா 250 gram, 500 gram. இன்கேஸ் யாராச்சும் படிக்க தெரியாதவங்க இருக்காங்க, அவங்க வந்து அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேஃபாக சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இப்போ கோவிட்னு இல்லை இந்த கோவிடே முடிஞ்சிட்டா கூட இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட். நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக 11 மணி வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி இப்படி முடிக்கிறதுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பில்லிங் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த சில்லறை கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஈஸியாக வந்துட்டு என்னென்ன பேமெண்ட் மோட் அக்செப்டட் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணிவிடுங்க நீங்கள். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் மோட் அப்படின்றது இதில் சில இடத்துல வந்து கரன்சி நோட்ஸ் காயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி கரன்சி நோட்ஸ் காயின்ஸ் யூஸ் பண்ணாமல் கூகுள் பே, டிஜிட்டல் பே மூலமா, இந்த வைஃபை கார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது மூலமா, பேடிஎம், ஃபோனுபே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இதில் கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம் எல்லாருக்கிட்டையும் இது எல்லாமே இருக்காது, ஒரு சிலவங்கக்கிட்ட காசு மட்டும்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு சிலவங்கக்கிட்ட காசு மட்டும்தான் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ் அவங்களே வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் செய்கிற மாதிரி இருந்தால் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ கேஷாக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து ஒன்றும் வெண்டிங் மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட போகிறதில்ல. இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம எந்த எத்தனை இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி வெண்டிங் மிஷின் வச்சு க்ராசரிஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ மற்ற கடைகளில் கேஷ் வச்சுருக்கிறவங்க வாங்குவாங்க. உங்களுக்கு பாசிபிள் அப்படின்னா, ஏன்னா கேஷ் போடும் போது என்ன ஆகும்னா சில பேர் நம்ம ஏடிஎம் மிஷின்ஸ்லேயே டெபாசிட் பண்ணுவோம் இல்லைங்களா, காசு ரொம்ப கொஞ்சம் மடித்த மாதிரி சுருக்கம் மாதிரி இருந்ததுன்னா மிஷின்ஸ் அக்செப்ட் பண்ணாது. ஸோ அந்த இடத்துல அவங்க காசு போடும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். இதுவெல்லாம் ஒரு ஒரு டைப் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மிஷினுக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ காசு எடுத்துகிட்டு வருவாங்க, மடிச்சு எடுத்துகிட்டு வருவாங்க, அது போடும் போது அது அக்செப்ட் ஆகலை, காயின்ஸ் போது உள்ளே மாட்டிக்குது அப்படின்றதுக்கு நம்ம டிஜிட்டல் பே மூலமா பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ஈஸியாக பேமெண்ட் வந்து கலெக்ட் ஆகிடும். அதே போல் டிஜிட்டல் பே பண்ணும்போது எப்படி உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அவங்க மெசேஜ் அனுப்பிட்டேன்னு சொல்லுவாங்க, நமக்கு பேங்க்லேருந்து மெசேஜே வராது, அவங்க போயிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் வரும், ஃபெயில்டுன்னு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டிஜிட்டல் பேலேயே அந்த வாய்ஸ் இது நம்மளுக்கு வந்துடும். கடைகளில் பே பண்ணும் போது நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் பெறப்பட்டது அப்படின்னு ஒரு ஆடியோ வாய்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ எவ்ரி டைம் அவங்க வந்து ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ஸ் ஆட்டோமேட்டட் வாய்ஸ் வந்து உங்களுக்கு வரும், உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து அதை மானிட்டர் பண்ண முடியும் அவங்க உங்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒரு கஸ்டமைஸ்டு மிஷின் வச்சு நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணியிருக்கலாம், இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் அதை பண்ண முடியாமல் போயிருக்கலாம். பண்ண முடியாமல் போனாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் வாங்கி ஃபில் பண்ணி ஒரு மிஷின்ஸை உங்கள் வீட்டு வெளியவே, நீங்கள் வந்துட்டு ஒரு மெயின் ரோட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் வீடு இருக்கலாம், ஒரு பெட்டி கடை வச்சுட்டு இருந்துருக்கலாம், இப்போ அதை பண்ண முடியல, இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படி ஒருத்தர் ஒருத்தரையும் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு டெய்லி வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ் பண்ணலாம். நீங்களும் மாஸ்க் வேர் பண்ணிவிட்டு, டபுள் மாஸ்க்கு, கையில் க்ளவுஸ் போட்டு, ஸோ ப்ராப்பராக இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே போல் சானிடைசர்ஸ், டிஷ்யூ பேப்பர், அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் ஒரு பெயிண்ட்லேயோ சாக்பீஸ்லேயோ அந்த ரவுண்டு சர்க்கிள் போடுவாங்க இல்லைங்களா, ஒருத்தர் நிற்கிறதுக்கும் இன்னொருத்தர் நிற்கிறதுக்கான டிஸ்டன்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு அட்லீஸ்ட் அட் அ டைமில் வந்து ஒரு 5 பேர் வாங்குற அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றவங்களாலேயும் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது, இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதனால் உங்களோட ப்ராஃபிட் எதுவும் கட் ஆஃப் ஆக போகிறது கிடையாது.
இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்கக்கிட்ட கேஷ் இருக்குது, ஒரு ஒரு கூகுள் பேயில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன வேணுமோ அதை அவங்க எடுத்துகிட்டு அந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களுக்கும் வந்துட்டு நான் யார்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கும் வந்து எதுவும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. நம்மளோட இன்னொரு சேனல் சாரி டு டிஸ்டர்ப், அதில் ஒரு வீடியோ, ஒரு ஃபன்னான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், பிடிச்சிருந்தா அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.